திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இரு பகுதியும் இணைந்து தண்ணீரானது பிரியும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது வந்து மக்கள் வந்து அதிகமா இங்க வந்து மழைக்காலங்கள்ல தண்ணீர் வரப்ப குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஒத்தையடி பாதை. இது வழியா தான் நம்ம போக முடியும். அதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து கொல்லிமலை அடிவார பகுதி. இது வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய இடம் இது போல தான் இருக்கும். கொஞ்சம் ரெண்டு பக்கமும் அடர்ந்து ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். இதுதான் நம்ம நடந்து வந்தாகணும். மகாதேவியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதே போல நல்லப்பநாயக்கம்பட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் உள்ளது. ஏழு 10 2021, 8 10 2021, 9 10 2021 ஆகிய 3 நாட்களாக கொல்லிமலையில் பெய்த கனமழையின் காரணமாக கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய வடிநீர், கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய நீரானது மலைகளின் முகடுகளில் ஆங்காங்கே வடிந்து மூலிகைகளை தாங்கி மூலிகை நீராக கொல்லிமலையின் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரிகளில் இந்த நீரானது நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு வரும் ஒரு ஓடை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்க இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டமும் நாமக்கல் மாவட்டமும் இணையக்கூடிய இடமான வேலம்பட்டி கிராமத்தில் இந்த ஓடையானது வந்து பிரிகிறது. இந்த பிரிகிற ஓடையானது நாமக்கல் மாவட்டம் பௌத்திரம் ஏரிக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மகாதேவி ஏரிக்கும் இந்த நீரானது செல்கிறது. மகாதேவி ஏரியிலிருந்து மகாதேவி, ஊரக்கரை, தாத்தையங்கார்பேட்டை ஒவ்வொரு ஏரியும் நிரம்பி இது வந்து காவிரி ஆற்றில் போய் இந்த நீரானது கலக்கிறது. கடந்த சில வருடங்களாக மழையின்மை காரணமாக இந்த நீரானது காவிரியை சென்று அடைவதில்லை. இந்த வருடம் கொல்லிமலையில் பெய்த கனமழையின் காரணமாக நீரானது நிரம்ப வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரானது இப்போ தற்பொழுது மகாதேவி ஏரிக்கும் பௌத்திரம் ஏரிக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இரண்டு ஏரிகளும் நிரம்பினால் அடுத்ததாக உள்ள ஏரிகளுக்கு இந்த நீரானது செல்லும். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பௌத்திரம் ஏரிக்கும் மகாதேவி ஏரிக்கும் பிரிந்து செல்லும் இடமான வேலம்பட்டி கிராமத்தில் இருந்து நாம் இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொல்லிமலையில் வருகின்ற நீரானது மேலே தடுத்து செக்டேமாக கட்டி இதை
வருடம் முழுவதும் இந்த நீரை பயன்படுத்துமாறு செய்தால் இந்த இடம் சுற்றுலா தலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 2-3 நாட்களாக வரக்கூடிய இந்த நீரினை சந்தோஷமாக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். நீரில் குளித்து குழந்தைகளுடன் குடும்பங்களுடன் தங்களுடைய பொழுதை போக்குகின்றனர். புளியஞ்சோலையில் எப்படி ஒரு மின்சார உற்பத்திக்காக ஒரு டேம் கட்டி அங்கிருந்து மின்சார உற்பத்திக்கான பணிகள் நடப்பதற்கான ஆயத்த பணிகள் நடந்து வருகிறதோ அதே மாதிரி இந்த பகுதியிலும் ஒரு முன்னெடுப்பை எடுத்து தமிழக அரசு செயல்படுத்தலாம். பௌத்தரம் ஏரிக்கும் மகாதேவி ஏரிக்கும் தண்ணீர் பிரிந்து செல்லும் இடம் இது. இதுதான் பௌத்தரம் ஏரிக்கு செல்லக்கூடிய வழி, தண்ணீர் செல்லக்கூடிய வழி. இவ்விடத்தை சுற்றுலா தலமாக மாற்றினால் அரசிற்கு வருவாயும் கிடைக்கும். இந்த பகுதியானது மகாதேவி ஏரிக்கு பிரிந்து செல்லக்கூடிய இடமாகும். தண்ணீரானது வேகமாக ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அழகான ரம்மியமான ஒரு இடம். இடதுபுறத்தில் தென்னந்தோப்பு, பலாமரங்கள், மாமரங்கள், வாழைத்தோப்பு. மிக ரம்மியமான இடம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது.
இங்க வந்து பீச்சுக்கு இங்க வந்து